மணிமேகலை எப்போ விலகி போயிருக்கோம், அவங்க இவ்வளோ காலம் நடந்துட்டு அந்த அந்த தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போது அப்போ தான் அவங்க வெளியே போயிருக்கோம். இப்போ கடைசியாக சீசன் 5 முடியும் போது தான் இவங்க வந்து வெளியே போகிறாங்க. அப்போது 2 சீசன் போச்சு, 3வது 4வது சீசன் போகலை, 5வது சீசனில் எப்படியாவது நிற்க வைக்கணும் ப்ரோக்ராமு. ஒருத்தர் பிச்சுக்கிட்டு போயிட்டானுங்க ஒரு டீம். அப்போ இவங்க எதிர்பார்க்குன்னு கேட்டால் இங்கே நம்புறது மணிமேகலை விசஸ் பிரியங்கா. பிரியங்கா உள்ளே கொண்டு வந்ததே இதுக்காக தான். விஜய் டிவியோட சொந்த மூளையில் வந்தது கிடையாது, இதுவும் காப்பி அடித்தது தான், வெளிநாட்டு சேனல் வந்து காப்பி அடித்தது தான். இந்த குக் வித் கோமாளின்றது, பிரியங்கா விசஸ் மணிமேகலைன்றத இந்த சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறாங்க. குக் வித் கோமாளின்ற பிராண்டை சேர்ந்து விழுந்து அப்போ அது விழாமல் இருக்கிறது என்ன செய்யணும், அப்போ ஒரு கான்ட்ரவர்ஷன் கிரியேட், சர்ச்சையை உருவாங்க. இவ்வளோ நாள் இருந்துட்டு மணிமேகலை அவங்க வந்து என்னோட தன்மானம் தான் எனக்கு முக்கியம், ஏன் இந்த தன்மானம் இவ்வளோ நாள் எங்க போச்சு, இப்போ ப்ராப்ளம் பெருசா இருக்கு. ப்ராப்ளம் என்ன பெருசாச்சு, அவங்க பேசின ஒரு ஆடியோ கூட வெளியாச்சு, அந்த ஆடியோ உண்மைன்றது எப்படி நம்ப முடியும், அது ஃபேக்ன்றதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல சார், அது ஃபேக்ன்ற ப்ரூஃப் இல்ல, அது உண்மைன்றதுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும். அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு பண்ணாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சுனா நீங்க சொல்றது கரெக்ட், என்ன அவமதிக்கிறாங்க நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 3, 4, 5 வந்து போகல, அப்போ போக வைக்கணும் சொல்றீங்க, மக்கள் அந்த அளவுக்கு கொண்டாடி இங்க நீங்க தான் நீங்க சொல்றீங்க நீங்க. அப்புறம் கேட்டால் பிரியங்கா வந்து அவங்க தமிழை சார்ந்தவங்க கிடையாது, மணிமேகலை தமிழச்சி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீகாரி, இப்படி வந்து மொழி பிரச்சனையும் சேர்த்து உருட்டுறது ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள், அவங்க வந்து டிசைட் பண்ணுறது தான் இப்படி ஒரு லாங்குவேஜ்லாம் பேசுங்க, டபுள் மீனிங்காக பேசுங்க, அப்போ தான் இது வந்து ஓரளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கேட்டால் சிக்கலே இதுதான் சிக்கல். வணக்கம், இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவாரா தான் இருக்காங்க, அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். சார், கடந்த 2 நாட்களாகவே விஜய் டிவியில் வரக்கூடிய பிரியங்கா மணிமேகலை இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்ச்சை தான் பெரிய பேசு பொருளா இருக்கு. இந்த சர்ச்சையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது சர்ச்சையே இல்லம்மா, இது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணது, இது வந்து கிரியேட் பண்ணது. விஜய் டிவியே வந்து டிஆர்பிக்காக அல்ல, இப்படி கூட எடுத்துங்க நீங்க, இந்த குக் வித் கோமாளி வந்து சீசன் 1-2 பரபரப்பாக போச்சு, சரிங்களா, மக்கள் மத்தியில் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு புதுமையாக பார்க்கப்பட்டது. விஜய் டிவியோட சொந்த மூளையில் வந்து வந்தது கிடையாது, இதுவும் காப்பி அடித்தது தான், வெளிநாட்டு சேனல் வந்து காப்பி அடித்தது தான் இந்த குக் வித் கோமாளின்றது. இதை கடந்து அது சீசன் 1-2 ஓரளவுக்கு போச்சு, 3-4 வந்து சரியாக போகலை, டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்போ அது கடந்துக்கிட்டால் வந்து சீசன் 5 வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க, அது மாற்றங்கள் வந்து புதுமையாக அவங்க எதுவும் செய்ய முடியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் வந்து ஒரு சர்ச்சையாக்கிட்டு வெளியே போயிடுறாரு, அப்போ அது ஓரளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. ஸோ அதன் மூலமாக வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கப்பட்டது, ஆடியன்ஸில் கொஞ்சம் கூடுதலாக பார்க்க. ஸோ இதையே ஏன் நம்ம ஒரு உத்தியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வந்து இந்த விஜய் டிவி நிர்வாகமே வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி இப்படியான வந்து பிரியங்கா விசஸ் மணிமேகலைன்றத இந்த சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இது முழுக்க முழுக்க விஜய் டிவியோட ஒரு வியாபார உத்தி தான் தவிர, இது வந்து உண்மையிலே ரியலான ஒரு அவங்களுக்குள்ளே வந்து வேற்றுமையெல்லாம் இல்லை. அப்படி ஒரு வேலை இருந்ததுன்னா எப்போ இவங்க விலகி போயிடணும்னு பாருங்கள், மணிமேகலை எப்போ விலகி போயிடணும், அவங்க இவ்வளோ காலம் நடந்துட்டு அந்த தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போது அப்போ தான் அவங்க வெளியே போயிருக்கணும். இப்போ கடைசியாக சீசன் 5 முடியும் போது தான் இவங்க வந்து வெளியே போகிறாங்க. அப்போது கூடுதலாக இப்போது விஜய் டிவிக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த கண்டென்ட், இந்த குக் வித் கோமாளின்ற அந்த என்ன சொன்னால் அந்த கான்செப்ட், அந்த பிராண்டு அது விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ சீசன் 1 1-2 நல்லா போச்சு, 3-4-5 நல்லா போகல, 6-7 போகலாம் அப்படின்னா இருக்கலாம். ஆனால் இந்த தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3-4-5 விழும்போது இந்த கான்செப்டும் சேர்ந்தே விழுது, இந்த பிராண்டும் குக் வித் கோமாளின்ற பிராண்டை சேர்ந்து விழுது. அப்போ அது விழாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யுது, அப்போ ஒரு கான்ட்ரவர்ஷன் கிரியேட் பண்ணும், சர்ச்சையை உருவாக்கும், அப்போ அந்த சர்ச்சை மூலமாக நிற்க முடியும். அதுக்காக வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இது, அரேஞ்ச்மெண்ட் தான் இது ஃபேப்ரிகேட் பண்ணது. அப்போ முழுக்க முழுக்க விஜய் டிவி தன்னோட டிஆர்பியை தக்க வைக்கிறதுக்காக பண்ண நடவடிக்கை தான் இது முழுக்க முழுக்க. ஏன்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து பிக்பாஸில் ஏன் வந்து கமல் மாற்றினாங்க, அவராக போயிட்டாரா அப்படி சொன்னாரா, அவர் நானே விலக போகிறேன்னு சொன்னாரா சார், அவர் தானே சார் படத்தோட கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, ஷோ பண்ண முடியாது. இவருங்க நல்லா புரிஞ்சுங்கம்மா, அது வந்து அவர் போகணும் அப்படி பார்த்தா விக்ரம் 2 நடிக்கும் போதே அவர் போகலையே, இப்போ என்ன கூடுதலாக நான் ஒரு 20 படமாக இருக்கு அவருக்கு, எனக்கு நடிக்கிறதே 1-2 படங்கள் தான், சரிங்களா, காரணம் அது இல்லை. இவங்களாம் நீக்கினாங்கன்னா அது கொஞ்சம் ஒரு ஒரு டிஃபேம், அவரை வந்து கொஞ்சம் என்ன சொன்ன, அவர் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம், இவரை தூக்கிட்டாங்க அப்படின்னு பேசப்படும்ல.
கமலை தூக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து கமலையை தூக்கிட்டாங்க. அப்போ அவரே நானே போகிறேன்றது தான் அவர் சொன்னது சொல்லிட்டு. ஆனால் அது காரணம் ஏதோ சொன்னாரா? இவ்வளோகத்துக்கான காரணம் வழக்கமாக நாமளாக புரிஞ்சுக்கிறது தான். அவர் நிறைய படங்கள் இருக்குது. என்ன ஒரு 500 படமாக இருக்குது? அவருக்கு ஏதோ 1-2 படங்கள் தான் நடிக்கிறார். இப்போதைக்கு அடுத்து தக் லைஃப் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, பிக்பாஸும் வந்து சரியாக போகலை. இப்போ விஜய் டிவியோட எல்லா கான்செப்டுமே வந்து இப்போ டல்லாக இருக்குது. அப்போ அவங்க தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று, அடுத்த கான்செப்டுக்கு போகணும், சரிங்களா? இப்போது அது இது எது கேபிஒய், அதுக்கப்புறம் நீயா நானா, அதுக்கு பிறகு வந்து குக்கு வித் கோமாளி. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய என்ன சொன்ன வந்து அவங்க கண்டென்ட். இதெல்லாம் இது எல்லாம் ஒன்று ஒன்றா விழுந்துட்டே வருது. நீயா நானாவும் முன்ன மாதிரி வந்து பெரிய அளவில் இல்லை. ஏன்னா எல்லா தலைப்பிலும் பண்ணிட்டார். இதுக்கு மேலே தலைப்பில் பண்ணணும்னா நீயா நானா வந்து கோபி நடத்தினா நல்லா இருக்குமா, அல்லது வேறு யாராவது ஆங்கர் நடத்தினா நல்லா இருக்குமா, அப்படி தான் ஒரு தலைப்பு தேவைப்படும். ஏன்னா எல்லா தலைப்பிலும் கோபி பண்ணிட்டார். அந்த கோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்வையில் வந்து மக்கி மண்ணாயிடுச்சு, இதான் உண்மை. இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்? புதுசாக ஏதாவது வந்து ஒரு கண்டென்ட் வேணும், கான்செப்ட் வேணும். அதை நோக்கி பயணிக்க தயாராகலை. இருக்கிற கண்டென்ட்டு இருக்கிற கான்செப்டே வந்து ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும், நிற்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு கான்ட்ரவர்ஷனை க்ரியேட் பண்ணும். அப்படி பண்ணப்பட்டது தானே தவிர ஒரு சீரியஸான ஒரு ரியல் இவங்களுக்குள்ளே ஒரு ஃபைட்லாம் நடக்கலை. அது மணிமேகலை விசஸ் பிரியங்கா. இதை தாண்டி பிரியங்காவுடைய கணவர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ஒரு முக்கிய நபராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு வந்து உண்மைத்தன்மையாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆனால் இவ்வளோ நாள் இருந்துட்டு மணிமேகலை அவங்க வந்து என்னோட தன்மானம் தான் எனக்கு முக்கியம். ஏன் இந்த தன்மானம் இவ்வளோ நாள் எங்கே போச்சு? இப்போ ப்ராப்ளம் பெருசாக இருக்கு. ப்ராப்ளம் என்ன பெருசாச்சு? அவங்க பேசின ஒரு ஆடியோ கூட வெளியாச்சு. அந்த ஆடியோ உண்மைன்றது எப்படி நம்ப முடியும்? அது ஃபேக்ன்றதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை சார். அது ஃபேக்ன்ற ப்ரூஃப் இல்லை. அது உண்மைன்றதுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு பண்ணலாம்ல. இது வந்து நான் சொல்கிறேன், விஜய் டிவியே வந்து ஃபேப்ரிகேட் பண்ணதுன்னு சொல்கிறேன். எல்லாத்தையுமே ஃபேப்ரிகேட் பண்ண முடியுமே. ஆக்டிங்களுக்கு ஆக்டர்களுக்கு வந்து பெரிய ஆக்ட்ரஸ்க்கெலாம் வந்து பெரிய விஷயமா இது இல்லை? ஆ, இப்படி பேசுறது அதுதான் இங்கே. ஆக்ட்ரஸ்க்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. வந்து கோபமாக சண்டை போடுற மாதிரி பேசுகிறதோ, அல்லது வந்து விளையாட்டாக பேசுகிறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொமான்டிக்காக பேசுறது, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். இதெல்லாம் ஆக்ட்ரஸ்க்கெலாம் சொல்லித்தர வேண்டியதே இல்லை. அப்போ இதெல்லாம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டாக இருக்கக்கூடாது? ஏன்னா இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற ப்ரோக்ராம்ங்க. இவங்க வந்து தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசி வந்து அந்த ப்ரோக்ராமையும் இவங்க வந்து சீர்குலைக்க பார்க்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அங்கே மொத்தமே அந்த கான்செப்டே கீழே விழுது. அந்த குக் வித் கோமாளின்றது அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3, 4, 5 போகலை. டிஆர்பியில் வந்து குறையுது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு கான்ட்ரவர்ஷன் க்ரியேட் பண்ணும். அப்படி கான்ட்ரவர்ஷனை க்ரியேட் பண்ணது தான் இது. ஏன்னா இங்கே வந்து யார் கான்ட்ரவர்ஷனுக்கு உள்ளாக்கப்படுறாங்களோ, பிரியங்கா ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய கணவர் வந்து அங்கே வந்து ஒரு ஹெட்டாக இருக்கிறார். இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீனியர் பர்சன் யார், மணிமேகலை. அப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள்லலாம் முரண்பாடு வந்துடாது. ஏன்னா பிரியங்காவுக்கு முன்னாடியே அவங்க வந்து பயணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி வந்து அப்படியே ஒரு கான்ட்ரவர்ஷன் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஏன் சைலண்ட்டாக இருக்கிறாங்க? விஜய் டிவி தான் ஸ்கிரிப்டே விஜய் டிவி மேனேஜ்மெண்ட்டு தான். நான் சொல்கிறேன் இன்னொரு சேனல் நம்ம வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனலுக்கு போயிடுறாங்க. பார்வையாளர் குறையுது, இன்னொரு சேனல் நோக்கி பயணிக்கிறாங்க. அப்போ எப்படி அந்த பார்வையாளர் நம்ம பார்வையில் தக்க வைக்கிறது எப்படி? அப்போ இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசணும் சார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரம்பத்தில் பிரியங்கா விஜய் டிவிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல ஃபீமேல் ஆங்கர் இருந்தாங்க. விஜய் பாவனாவாக இருக்கட்டும், விஜய் ரம்யா, இந்த மாதிரி பல ஃபீமேல் ஆங்கர் இருந்தாங்க. பிரியங்கா கொஞ்சம் கொஞ்சமாக தலையெடுக்க ஆரம்பித்த பிறகு இப்போ இருக்கக்கூடிய ஷோ முக்காவாசி ஷோஸில் பிரியங்கா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்கல்ல சார். அவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக கூட மணிமேகலை அழுத்தலாம். இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுமா? அதுதான் நானே சொல்கிறேன். பிரியங்காவுடைய கணவர் நேரடியாக சொல்லுவேன். பிரியங்காவுடைய கணவர் வந்து உங்கள் சேனலில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அப்போ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்றதான் நீங்கள் சொல்ல வரீங்க. அதே சேம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவங்க நீண்ட காலமாக அவங்க வந்து மணிமேகலை இருக்கிறதுனால அவங்களுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல. அப்போ ஒருத்தருக்காக ஒருத்தர் விட மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு. அப்போ நான் என்ன சொன்னால், இவங்க மணிமேகலையும் பிரியங்காவையுமே வந்து இவங்க வந்து என்ன சொன்னா ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்கள் இப்படி ஒரு சர்ச்சையை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா இங்கே வந்து டிஆர்பி ரைஸ் ஆகும் அப்படின்னு செய்யப்பட்டது தான்ன்றது என்னுடைய அசம்ஷன் தான் நான் சொல்கிறேன். அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது.
ஏன்னா இதை மறுபடியும் நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஏன்னா அவமதிக்கிறாங்க நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 3, 4, 5 வந்து போகலை, அப்போ போக வைக்கணும். சொல்றீங்க மக்கள் அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க, நீங்க நீங்க தான் நீங்க சொல்றீங்க. நீங்க இப்போதான் இப்போ நான் கேக்க, சரி ரைட் ஓகே, இப்போ நீங்க உங்க ரூட்டுக்கு வந்துறேன். இந்த குக் வித் கோமாளி வந்து இந்த 4 நாள்ல எப்படி இருக்கு, பேசப்படுதா? எல்லா சோஷியல் மீடியாலயும் பேசுறாங்களா? ஆமா. இதுக்கு யார் காரணம்? பிரியங்கா மணிமேகலை. இந்த பிரியங்கா மணிமேகலை வந்து ஏன் வந்து இப்படி வந்து இப்படி ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி இந்த விஜய் டிவி நிர்வாகமே பண்ணியிருக்க கூடாது? இதை ஒரு 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 20 யூடியூப் சேனலில் வந்து பேச வச்சுருக்கக்கூடாது? நான் கேட்குறேன், பண்ண முடியுமா முடியாதா? சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். அதை தான் நான் சொல்கிறேன். இது வந்து இப்படி வந்து ஒரு வந்து ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இவங்களுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்ஷன் வந்து வந்துச்சுன்னா இங்கே வந்து பார்வையாளர் பட்சத்தில் இது பேசப்படும். அப்போ அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குக் வித் கோமாளி இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இங்கே சீசனை வந்து இப்போ இந்த 1, 2, 3, 4, 5 இருக்கு இல்லையா, இதை வந்து 6, 7 கூட அவங்களால் கடந்து போக முடியும் இதே ப்ரோக்ராம் இப்படியே பண்ணிக்கிட்டு. ஆனால் அந்த குக் வித் கோமாளின்ற அந்த என்ன சொன்ன அந்த பிராண்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் அது விழுந்துச்சுன்னா ப்ரோக்ராம் வந்து போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எபிசோட் போனால் இன்னொரு எபிசோட் தூக்கி நிறுத்திக்கலாம், வேறு வேறு ஆக்ட்ரஸை போட்டு பார்ட்டிசிபெண்ட் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பிராண்ட் விழுந்துச்சுன்னா இங்கே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்யணும். சார் இப்போ நீங்கள் சொன்ன இது நம்ம என்ன நினைக்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இவங்களுக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா அங்கே வந்து யாருமே இல்லைன்னா பரவாயில்ல, பிரியங்காவுடைய கணவர் அங்கே இருக்கிறாங்க. சார் பிரியங்காவும் அவங்க கணவரும் சேர்ந்து இல்லை, பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் கூட நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகி அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டாவது திருமணம் இதெல்லாம் சொல்லப்படுது. நம்ம இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கிற வேலை நமக்கு இல்லை. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பிரியங்காவுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இவங்களுக்கும் இருக்குன்றேன். அப்போ ரெண்டு பேருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க, இவங்க நீண்ட காலம் பயணிக்கிறாங்க. பிரியங்கா இப்போ வந்துருக்கிறாங்க, இவங்க நீண்ட காலம் பயணிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல. அப்போ விஜய் டிவி நிர்வாகம் இந்த மாதிரி ஒரு வந்து பேச்சுக்களை வளர விட்டு வேடிக்கை பார்க்கமா? கூப்பிட்டு பேசியிருப்பாங்கல்ல, ஏன்னம்மா நல்ல ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, நீங்கள் இந்த மாதிரி இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ப்ரோக்ராம் நல்லா போயிட்டுருக்கு, தேவையில்லாமல் நீங்கள் சர்ச்சையை உருவாக்குனீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும்? நான் சொல்லுது புரியுதுங்களா? புரியுது சார். ப்ரோக்ராம் நல்லா பாருங்க, ப்ரோக்ராம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னா இந்த மாதிரி சர்ச்சையை உருவாச்சுன்னா இதனால் ப்ரோக்ராம் வந்து நமக்கு டேமேஜ் ஆகுதுமா? நீங்கள் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், மணிமேகலை கூப்பிட்டு பேசுவாங்க. இப்போ அமைதியாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க தான் இந்த ஸ்கிரிப்டே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, இதான் உண்மை. சார் இந்த விஷயம் மணிமேகலை மட்டும் பிரியங்கா மேலே குற்றச்சாட்டு வைக்கல சார், விஜய் பாவனான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்களா சார்? இது இது நீங்கள் விஜய் பாவனா இது இன்னும் கூட சில பேர் வருவாங்கம்மா, இது வந்து இவங்க ரியல் நினைக்கிறாங்க, இது வந்து ரெண்டு பேருக்குமே நடக்கிற ரியல் ஃபைட் இது அப்படின்னு நினச்சாங்கன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க. பாவனா மட்டும் இல்லை, இன்னும் யார் வந்தாலும் விஜய் யார் வந்தாலும் சொல்லுவாங்க, ஏன்னா இது அவங்க உண்மைன்னு நம்புகிறாங்க. இப்போ எத்தனை சோஷியல் மீடியாவில் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கணிப்பு நான் சொல்கிறேன், என்னுடைய கணிப்பு எனக்கு வந்த தகவல் நான் சொல்கிறேன். மற்றவங்க தகவல் வராதவங்க அவங்களுடைய வியூவில் தானே பார்ப்பாங்க. எல்லா சேனலும் என்ன நினைக்குது, ஐயோ மணிமேகலை வந்து பிரியங்காவுக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்க பாவங்க மணிமேகலை வந்து அவங்கள ரொம்ப டிஃபேம் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அவங்கள வந்து இர்ரெஸ்பெக்டாக நடந்துகிட்ருக்குறாங்க, அவங்க ரொம்ப காயப்படுத்திருக்காங்க, அப்படி தான் நம்ம எல்லோரும் நினைப்போம், அப்படி தான் பேசிகிட்ருக்குறாங்க. நான் சொல்கிறேன் இது ரெண்டுமே உண்மை இல்லைன்ற, நான் யாராலும் யாரும் வந்து காயப்படவே இல்லை, இது வந்து இவங்களாம் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்டடுன்ற, நான் ஸ்கிரிப்டட் சார். அப்புறம் மணிமேகலை வந்து சேனலை குறை சொல்லலை, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை குறை சொல்லியிருந்தாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சேனலை குறை சொல்லலை, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை தான் குறை. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அங்கே தான் வந்து கேட்டால் இங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க லெவலில் நடக்கிறது இது அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நம்முடைய சேனல் குறை சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஷோஸ் அவங்க அந்த இப்போ புரியுதுங்களா? இது அங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் சேர்ந்து முடிவு பண்ணது தான், இந்த ப்ரோக்ராமை தூக்கி நிறுத்துறது அவங்க வேலை, சேனல் வேலை கிடையாது. சேனல் சம்பளம் கொடுக்குது. இது இப்போ இந்த இந்த ஒரு ப்ரோக்ராம் வெற்றிகரமாக போனால் இதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் டிசைட் பண்ணுறாரு. மேனேஜ்மெண்ட் சேனல் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சொல்லுவோம், ஏன்னா இருக்க இருக்க குறைஞ்சிட்டே இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், ஏதாவது ஒன்று பண்ணி ஏற்றிங்க, ஏற்றி விடுங்க, டிஆர்பி குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அதுக்கு அருவி படம் பார்க்கணும் நீங்கள், புரியுது சரிங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், இதுக்கு தான் சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க நீங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அப்போ அங்கே வந்து பிரியங்காவுக்கு வேண்டப்பட்டவங்க, மணிமேகலுக்கு வேண்டப்பட்டவங்க எங்கள் எல்லாம் உட்காந்து பேசி கூட இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கலான்றது தான் என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் மேனேஜ் இப்போ நான் சொல்கிறேன்,
இங்கே சேனலோட மேனேஜ்மெண்ட்டு வேறு லெவலுமா அவங்க அவங்க சேனல் ரன் பண்ணுவாங்கன்னு கேட்டால் வந்து இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் அவங்க தான் அவங்க கான்செப்டை ரெடி பண்ணி அதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க செய்கிறாங்க சரிங்களா. கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓன் அது வந்து சேனல்து. அப்போ இது வந்து யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் பார்ட்டிசிபேண்ட் யாரை வர வைக்கணும் யார் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் யார் இப்படி எல்லாம் வந்து அவங்க தான் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் என்னன்றதை அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. அப்போது சீசன் 1-2 போகுது நல்லா போகுது, 3-4 கீழே விழுது. அப்போ 5 விழுந்துச்சுன்னு வச்சுங்க, 2 சக்ஸஸ் ஆகுது 2 விழுது, 5 விழுந்துச்சுன்னா இப்போ 5 வந்து விழுந்துச்சுன்னா அந்த டோட்டல் பிராண்டும் விழுந்துடும். அதனால புரிஞ்சுங்க நீங்கள். அப்போ அதை விழாமல் என்ன பண்ணுறது? அப்போது இதுக்கு இப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ரெண்டு பெண்களும் மோத விட்டோம்னா இப்போ எல்லா சேனலும் பேசுதான். இப்போ குக் வித் கோமாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்களா? ஒரு விவாத பொருளாக ஆக்கிட்டாங்க. இதுதான் அங்கே மேனேஜ்மெண்ட்டில் பண்ணது. சார், ஆல்ரெடி மீடியா மேஷன்ற ப்ரொடக்ஷன் தான் வந்து சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இனிமேல் இந்த சேனலில் ஷோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சன் டிவியில் போயிட்டு டாப் குக் டூப் குக்னு ஒரு ஷோ வந்து இதே பேட்டர்ல இப்போ உள்ளே இருக்கிற பிரச்சனை புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? இங்கே வந்து பிரச்சனை அவங்களுக்குன்னு கேட்டால் பிரியங்கா விசஸ் மணிமேகலை கிடையாது. அந்த சீசன் அதுதான் அந்த குக் வித் கோமாளி கண்டென்ட் வந்து விழுது, எப்படியும் தூக்கி நிறுத்த முடியல, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அட போங்கப்பா நாங்கள் போகிறோம், நீங்கள் வேறு யாரும் வச்சு பார்த்துக்கப்போ சொல்லி கிளம்பிட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ வந்திருக்கிற இந்த மேனேஜ்மெண்ட் என்ன செய்யுது கேட்டால் எப்படி தூக்கி நிறுத்துறது? அப்போ ரூம் போட்டு யோசிக்கிறாங்க, இப்படி ஒரு சர்ச்சையை கிளப்புனா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவேம்மா குக் வித் கோமாளியில் பேசக்கூடிய வார்த்தைகள், ட்ரெஸ் காஸ்ட்யூம் எல்லாமே நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா வந்து இதை சொன்னால் உடனே இவங்க உங்களுக்கு கண்ணோட்டம் எப்படி இருக்குலாம் பேசக்கூடாது. அங்கே வந்து இருக்கிற லாங்குவேஜை பாருங்கள் முதல்ல. டபுள் மீனிங்ஸ் நீங்கள் கூடுது, நான் ஒன்றும் போகிற போக்கில் அப்படி பேசுகிறேன். இதெல்லாம் அங்கே நிறைய நடக்குது சரிங்களா. சார், மக்கள் அதைத்தானே சார், அது மக்கள் விரும்புகிறான்னு கிடையாதுமா. மக்கள் விரும்புகிறாங்கன்றதுக்காகலாம் வந்து செஞ்சிட முடியாது. மக்கள் நீங்கள் காட்டினீங்கன்னா இப்போ நான் கேட்குற மக்கள் விரும்புகிறாங்கல்ல, மக்கள் விரும்புகிறாங்கல்ல, ஏன் வந்து சீசன் 3-4-5 போகல? மக்கள் விரும்புகிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. மக்கள் வந்து எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு செக்டார் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் அப்படி பேசுகிறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10% அப்படி ரசிக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், மீதி இருக்கிற 90% என்னப்பா இந்த ப்ரோக்ராமில் டபுள் மீனிங்லாம் பேசுகிறாங்க, இதை மாற்றுங்க. எத்தனை குடும்பங்கள் அது மாற்றுவாங்க? அப்போ அங்கே வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் யாரோ இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் அவங்க வந்து டிசைட் பண்ணுறது தான், இப்படி ஒரு லாங்குவேஜ்லாம் பேசுங்க, டபுள் மீனிங்காக பேசுங்க, அப்போ தான் இது வந்து ஓரளவுக்கு போகும் அப்படி சொல்லிட்டு. இப்போ வந்து கேட்டால் சிக்கலே இதுதான் சிக்கல். அங்கே வந்து குக் வித் கோமாளி வந்து ஃபெயிலியர். 2 எபிசோடு போச்சு, 2 சீசன் போச்சு, 3வது 4வது சீசன் போகலை, 5வது சீசனில் எப்படியாவது நிற்க வைக்கணும் ப்ரோக்ராமை. ஒருத்தர் பிச்சுக்கிட்டு போயிட்டானுங்க ஒரு டீமு. அப்போ இவங்க எதிர்பார்க்குறன்னு கேட்டால் இங்கே நம்புறது மணிமேகலை விசஸ் பிரியங்கா. பிரியங்கா உள்ளே கொண்டு வந்ததே இதுக்காக தான் நான் சொல்கிறேன். கிரியேட் பண்ணுறது தான் பிரியங்கா உள்ளே வந்தது. ஆமாம், பிரியங்கா எவ்வளோ நாளாக இருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். சீசன் 1-2 இல்லையா அவங்க, 3 இல்லையா, விஜய் டிவியில் இல்லையா, 4 இல்லையா, அப்போ 5 கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுங்க நீங்கள். பிரியங்காவுக்கு தான் இந்த சீசனில் டைட்டில் கூட கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சில நியூஸஸும் கூட வந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறேன் நீங்கள் டைட்டில் இது எல்லாமே நான் சொல்கிறேன். இப்படி ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக பிளான் பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் அது பிரியங்கா. சார், அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து சீசன் 3 வந்திருக்கலாமே அவங்க, சொல்லுங்க. புரியுது. அப்போ இவங்க பிளான் பண்ணி தான் வந்து பிரியங்கா உள்ளே கொண்டு வராங்க. இது திட்டமிட்டு தான் நடக்குது, ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிட்டு செய்கிறது தான். இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷன் ஆகிறதா ரெண்டு பேருமே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் உட்காந்து மொத்தமாக கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. இதுக்கு பேர் இன்னொன்று கூட சொல்லுவாங்க, 420 அந்த வேலை. இதெல்லாம் சேனல்கள் வந்து எப்படியாவது தங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்காக, வருமானத்துக்காக இப்படியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை போட்டோம்னா பார்வையாளர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறுக்கு வழியில் கையாள்றது தான் இந்த பிரியங்கா விசஸ் அந்த மணிமேகலைக்கு. சார், அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியங்கா வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க தமிழே கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு தமிழ் பொண்ணு மணிமேகலையே அழுத்துறாங்க, வளர விட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இதுதான் இங்கே கவனிக்கிறோம், இதுதான் உறுதிப்படுத்துது. என்ன மாதிரியான கான்ட்ரவர்ஷன் க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். பலதரப்பட்ட ஆட்கள் வந்து இந்த கான்ட்ரவர்ஷனை க்ரியேட் பண்ணோன்னு சொன்னால் அவங்க தமிழ் கிடையாது, இங்கே மொழி பிரச்சனை, அதை நாம் தமிழர் கட்சியில் இருக்க சிலர் அதுதான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் இதுதான் சர்ச்சையை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்கும், நெருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக பற்றி எரியணும்.
என்னன்னு கேட்டால் பிரியங்கா வந்து அவங்க தமிழை சார்ந்தவம் கிடையாது, மணிமேகலை தமிழச்சி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பீகாரி, இப்படி வந்து மொழி பிரச்சனையும் சேர்த்து உருட்டுறது. இப்போ புரியுதுங்களா, ஒரு சேனலுடைய எந்த நிலைக்கும் போவாங்க, அந்த ஒரு டிஆர்பிக்காக எந்த நிலைக்கும் போவாங்கன்றது தான் இது வந்து பொருள். சார், இதுவரைக்கும் நாங்கள் ரெண்டு இப்போ தனிப்பட்ட நபர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து தான் தெரியுது, சேனல் தன்னுடைய டிஆர்பியை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க இதே பண்ணுறாங்க அப்படின்றது. நன்றி சார்.